திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த யூடியூபர் பகலவன் ராஜா. தனது கவிதை வீடியோவில் நடிப்பதற்காக ஆள் தேடிய போது துணை நடிகர் ஏஜென்ட் கணேஷ் மூலம் திண்டுக்கலை அடுத்துள்ள தாடிக்கொம்புவைச் சேர்ந்த திவ்யபாரதி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தன்னை இளம் மாடல் என்று கூறிக்கொண்ட திவ்யபாரதி சினிமாவில் துணை நடிகையாகவும் உள்ளூர் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் மற்றும் தொகுப்பாளராக நடித்து வருவதாக கூறியதை நம்பி பகலவன் ராஜா தனது கவிதை வீடியோவின் நாயகியாக்கி யூடியூபில் வெளியிட்டு வந்தார். காதல் கவிதையில் ஆரம்பித்த திவ்யபாரதியுடனான நட்பு நிஜமாக காதலிக்கும் அளவுக்கு பகலவன் ராஜாவுக்கு நெருக்கமானது. காதல் விவகாரம் தெரிந்து பகலவன் ராஜாவின் தாயார் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க சம்மதித்த நிலையில் திவ்யபாரதி திருமணம் செய்யாமல் காலம் கடத்தி வந்துள்ளார். முதலில் தனியாக வீடு எடுத்து தங்க வேண்டும் என கூறியதால் திண்டுக்கல்லில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து திவ்யபாரதியை தங்க வைத்துள்ளார். வீட்டு செலவுக்கு என மாதம் மாதம் 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை கொடுத்து வந்துள்ளார். மேலும் தனது உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவிற்காக பணம் வேண்டும் என திவ்யபாரதி 900,000 ரூபாய் கேட்டு வாங்கியுள்ளார். பகலவன் ராஜாவிடம் ஆசை வார்த்தை கூறி 10 பவுன் தங்க நகைகளையும் பெற்றுள்ளார். பகலவன் ராஜா திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறும் பொழுதெல்லாம் அவருடன் சண்டையிட்டு காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பகலவன் ராஜா திவ்யபாரதி குறித்து விசாரித்துள்ளார். அப்பொழுதுதான் திவ்யபாரதிக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதும் அதனை மறைத்து அக்காள் குழந்தைகள் என ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இதையடுத்து திவ்யபாரதி தன்னை ஏமாற்றி 30,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பகலவன் ராஜா தாடிக்கொம்பு காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடமும் புகார் அளித்தார். தன்னிடம் திவ்யபாரதி திருமணத்துக்கு விதித்த நிபந்தனைகளை எல்லாம் விரக்தியோடு விவரித்தார் பகலவன் ராஜா. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க 2 குழந்தைக்கு தாய், அந்த அக்கா குழந்தைன்னு சொன்னாங்க, அது வந்து இவங்களோட குழந்தை, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. பல இளைஞர்களை ஏமாத்தி இது மாதிரி காசு வாங்கிடுறாங்க. கேட்டதுக்கு நான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, என்னை வந்து சீட் பண்ணுறான்னு சொல்லி, நான் பெண்ணுனால என்னை ஏமாத்துறாங்க சொல்லி இப்படியே அனுதாபத்தை வச்சு இவங்க தப்பிச்சு போயிட்டே இருந்தாங்க. பட் நான் மட்டும் தான் ஆதாரப்பூர்வமாக வந்து அது எல்லாமே கொடுத்ததுக்கு வச்சு நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். திவ்யபாரதி பணமுள்ள ஆண்களை குறிவைத்து தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஏமாற்றுவதாக பகலவன் ராஜா புகார் அளித்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பணக்கார இளைஞர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள ஏமாற்றி அவங்கள்ட்ட காசு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு கேட்டால் என்னை வந்து கையப்பிடிச்சி விழுத்தான் எதையாவது ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற இளைஞர்கள் நிச்சயமாக இந்த பொண்ணு, இந்த திவ்யபாரதியை வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. இது வந்து ரொம்ப மோசடியான பெண்ணு. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு அதில் கமெண்ட்ஸ் போகிறவங்களையெல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி பணத்தை கடந்துட்டு இருக்காங்க. அவள் சிங்கிள் என்று நினைத்து வரி வரியாய் கவிதை வடித்த இந்த யூடியூபர் அவள் 2 குழந்தைகளின் தாய் என்பதை அறிந்ததால் பணத்தோடு வாழ்க்கையையும் தொலைத்த வழிகளோடு காவல்துறையினரின் நடவடிக்கைக்காக காத்திருக்கிறார். தயவு செஞ்சு வெறும் வீடியோ பார்த்து ஏமாந்துடாதீங்க. இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பாடம்.